கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நெல்லை மாநகரில் உள்ள ஆரியாஸ் என்ற தனியார் ஹோட்டலில் தயாரிக்கப்பட்டுள்ள தங்கமுலாம் பூசப்பட்ட 100 கிலோ எடை கொண்ட கேக், தோசை மற்றும் சாக்லேட் ஆகியவை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் அதாவது உணவுப் பொருட்களை பொறுத்த மட்டும் அரிசி, கோதுமை, மைதா, ரவை போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டு வர சூழ்நிலையில நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்று ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சிருந்தது. இது எப்படி பாத்தீங்கன்னா, 100 கிலோ எடை உடைய தங்க மூலம் பூசப்பட்ட கேக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவிலான தங்க மூலம் பூசப்பட்ட சாக்லேட் பாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோசை, தங்க மூலம் பூசப்பட்ட தோசை ஆகியவை வந்து செஞ்சு தற்போது அதை வந்து பார்க்கிற பொதுமக்களோட பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 100 கிலோ கேக்கானது 13 மணி நேரம் 40 நிமிடம் அளவுக்கு நேரம் செலவழித்து 10 பேர் கொண்ட நபர்களால் செய்யப்பட்டிருக்குது. இந்த கேக்கின் மேலாகட்டும் அல்லது அந்த தோசையின் மீதாகட்டும் அல்லது அந்த சாக்லேட் பார் மேலாகட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தங்கத்தை வந்து அப்படியே தங்க, அதாவது தங்கத்தை உணவு பயவு, அதாவது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை வந்து சரிபக்குவப்படுத்தி அதன் அடிப்படையில தற்போது அந்த கேக்கு, அந்த தோசை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் பார் மேல போட்டிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிற ஒரு பொருட்கள்ல மொத்தமே பாத்தீங்கன்னா அந்த தோசை அளவுக்கு வந்து 100 மில்லிகிராம், அதாவது 1/10 ஒரு கிராம்ல 1/10 சொல்லலாம், 100 மில்லிகிராம் அளவுக்கு தங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த சாக்லேட் பார்ல பொருத்தமல்ல பாத்தீங்கன்னா 250 மில்லிகிராம் அளவுக்கு வந்து அந்த தங்கம் வந்து அது மூலம் பூசப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 100 கிலோ எடையுடைய அந்த பிளம் கேக் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 மில்லிகிராம் அளவுக்கான தங்கம் மூலம் பூசப்பட்டு தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குது. இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 3 தினங்கள்ல இது வந்து பொதுமக்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் நெல்லியில் உள்ள பொதுமக்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு உண்டான முடிவுகளை தற்போது அந்த ஹோட்டல் நிர்வாகம் எடுத்துக்கிட்டு, எது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த செய்யப்பட்டிருக்கிற இந்த உணவு பதார்த்தங்கள் இங்க உள்ள பொருட்களை கவருமையா ஈர்த்து. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.